ஒருங்கிணைந்த பண்ணையம் செய்து பயனடைந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் தாலுகா நயினார்பாளையம் கிராம வேளாண்மையாளர் ஜி அனிதா அவர்கள் தரும் யோசனைகள். நாங்கள் இப்போ வந்துட்டு ஆடு மாடு ஒருங்கிணைந்த பண்ணையமாக பார்த்துட்டு வந்தோம். ஆடு வந்து ரெண்டு தான் இருந்தது மொத மொத. அதுக்கு பிறகு தான் கேவிகேவில் பயிற்சி அழித்த பிறகு அதுக்குள்ளே அடர்த்தி உணவு எப்படி தரணும், பசுந்தி உணவு எப்படி தரணும், அப்புறம் எப்படி பராமரிக்கணும், குடல் புழு எப்படி நீக்கணும், விட்டமின் ட்ராப்ஸ் இதெல்லாம் சில விஷயங்கள் கற்றுக்கிட்டு வந்து அப்புறம் தடுப்பூசியுமே பராமரிக்கிற அளவுக்கு கேவிகே மூலிமா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்துட்டு நானே ஆடு குட்டி போடுறதுலேருந்து அது ரிமூவ் பண்ணுறதுலேருந்து எல்லா விஷயமும் யாரும் எனக்கு துணை இல்லாமல் நானே பார்த்துக்கிட்டு நானே செஞ்சுருக்கேன். எங்கள் வீட்டுக்கார் வந்து டிரைவராக இருக்கிறாரு, வெளியில் போயிடுவார். நானே தான் எல்லா வேலையுமே ஆட்டை பராமரிப்பு மாட்டு பராமரிப்பு எல்லாமே நான் தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ எனக்கு அது பெரிய விஷயமாவே தெரியல. ஃபஸ்ட்டு நான் எடுக்க போக்குள்ள அது வந்து எனக்கு அது தொடவே எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. ட்ரைனிங் போய் சில விஷயங்களெல்லாம் கண்ணோட்டமாக பார்த்து வந்துட்டு செய்யக்குள்ளே எனக்கு வந்து அது ஒரு ஈஸியாக ஆகிடுச்சு. வேலைங்களும் எனக்கு சுலபமாக சொல்லி கொடுத்துட்டு இப்போ குடற்புழுக்கு வந்துட்டு குட்டி பராமரிக்கிறதுலேருந்து குட்டி வந்து 13 நாள்லேருந்து எப்படி பராமரிக்கின்ற விஷயம் வரைக்கும் சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ 15 நாள் அது குடற்புழுக்கும் அடுத்து 30 நாள் 60 நாள் இந்த மாதிரின்ட்டு ஒரு ட்ராப்ஸ் 15 நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு பில்லர் அடுத்து 60 நாளும் ரெண்டு பில்லர் அப்படின்ற குடற்புழு நீக்கம் சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த குட்டி வந்துட்டு வயிற்றுக்குள்ளே இருக்கக்குள்ளே இறந்து போயிருக்கு. அது என்ன காரணம்னு கேட்கக்குள்ளே தான் தெரிஞ்சுது. அது குட்டிக்கு நம்ம அதுக்கு முன்னாடியே ஆடு வளர்க்கக்குள்ளே வந்து அந்த மாரி குடற்புழு நீக்காமல் இருக்கக்குள்ளே தான் அந்த குட்டி இறந்து போகும் அப்படின்ற வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ வந்து எல்லா வேலையானால் நானே தான் பார்த்துக்கிறேன். எனக்கு எந்த ஒரு ரிஸ்க்கும் தெரியல. இப்போ வந்துட்டு இரட்டிப்பு நம்ம ஆடு வளர்க்கறதுல உயிர் எடையாக கொடுத்தோம்னா கம்மி ரேட்டு, அதை டபுள் மடங்கு ஆக்கி தரணுன்றதுக்காக இப்போ நாங்களே கடை நாங்களே தான் சேல் பண்ணுறோம். வெட்டி கறியாக நறுக்கி நாங்கள் விசேஷ டைம் மட்டும்தாங்க சார் 8 கடை போடுவோம். 8 கடை இப்போ பொங்கல் தீபாவளி ஆடி 18 இந்தமாரி ரம்ஜான் இந்த மாதிரி நாங்கள் விசேஷ டைம் மட்டும் 8 கடை போடுவோங்க சார். 54,000 வந்துச்சுங்க சார் 8 கடைக்கு. உயிரடை வந்துட்டுங்க சார் 240 ரூபாய் கேட்டிருக்காங்கங்க சார். அதனால் நாங்கள் வந்துட்டு சரி இப்படியும் பண்ணலாமான்னு சொல்லிட்டு தோணுச்சுங்க சார். அப்புறம் பண்ணக்குள்ளே தான் 700 ரூபா ஒரு கிலோவுக்கு கிடச்சிதுங்க சார். நாங்கள் ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு ஆடு உரிக்க 200 ரூபா ஒரு ஆளுக்கு கொடுத்துட்டு தாங்க சார் உரிச்சு தந்தாங்க. அடர் தீவனம் தீவனம் எஸ்கேஎம் தீவனம் தான் தரோம். உலர் தீவனம் வந்துட்டு கள்ளக்கொடி, பசுந்தி உணவு வந்து வேலி மசால் போட்டிருந்தோம். இப்போ வேணால் தண்ணி விடாமல் வச்சுருக்குறோம். தட்டை ஒண்டி தான் அறுத்து போட்டுட்டு இருக்கிறோம். கட் பண்ணி தான் போடுவோம். மாடு வந்துட்டு பாரம்பரியமாக வந்துக்கிட்டே இருந்ததுதாங்க சார். வந்துட்டு மாமியார் கொடுத்தது தான் நாங்கள் முதல் போட்டு எதுவும் வாங்கலை. அதை நான் மேற்கொண்டு அதுவே எருமையாக கொண்டு வரதுக்காக எருமையை வளர்த்துட்டு வரேன். எருமை வந்துட்டு சீனப்படிவத்தில் வந்துட்டு எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்லை. பராமரிப்பு செலவும் கம்மி. இந்த கோமாரி நோயில் வந்து பாதிப்பும் கிடையாது. இது எருமையில் நம்ம எவ்வளோ தீனி கொடுக்குறோமோ அவ்வளோ தீனிக்கு இன்புட் பால் கிடைக்கும். அடர் தீவனம் உலர் தீவனம் பசு தீவனம் அதுக்கும் கொடுக்குறோம். ஒரு வேலைக்கு வந்து 3 கிலோ தவிடு போடுறோம். 2 வேலைக்கு ஒரு நாளைக்கு 6 கிலோ தவிடு போடுறோம். பசு தீவனம் வந்துட்டு 12 கிலோ நறுக்கி தான் ரோல் பண்ணி தான் நறுக்கி தான் போடுவோம். வைக்கல் வண்டி தான் அப்படியே போடுவோம். அதுக்கு முன்னாடி போர் வெளியே போட்டிருந்தோம், போரில் கட்டியிருந்தோம். இப்போ கட்டு ரோல் பண்ணி வச்சுருக்கிறதால ஒவ்வொரு கட்டு போட்டுருவோம். அதுக்கும் தடுப்பூசி போடுறது, குடற்புழு நீக்கிறது, இது பண்ணுறது, கோமாரிப்பா வராமல் தடுக்கிறது, 6 மாதத்துக்கு முன்னாடி ஊசி போடுறது, மடி நோய் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே நான் கேவிக்கவில் தாங்க சார் எடுத்துக்கிட்டேன். ஆனால் இப்போதைக்கு எனக்கு எந்த மாட்டுலாம் செலவுன்றதும் கம்மி, ஆட்டில் செலவுன்றதும் கம்மி. அப்புறம் பராமரிக்கிறது வந்து நான் வந்து அப்படியே பண்ணிடுவேன். ஃபீச்சிங் பவுடர் தெளிக்க மாட்டேன். இப்போ ஃபீச்சிங் பவுடர் தெளிக்கிறதால ஆடும் கொஞ்சம் பராமரிக்கிறதுங்க சார். ஆனால் ஒரு குட்டி போடக்குள்ள 3 குட்டி போடுங்க சார். ஆனால் 1 குட்டி இறந்துடும் ஆட்டில். இப்போ அந்த ஒரு நஷ்டமும் இல்லைங்க சார் எனக்கு. பராமரிப்பு மேலாண்மை இப்போ எனக்கு கேவிகே மூலிமா வந்த பிறகு எனக்கு கொஞ்சம் லாபகரமாக தெரியுதுங்க சார். செலவு இன்மை. இப்போ மெடிக்கலுக்கு இப்போ போனால் ஒரு டேப்லெட் வாங்க போனால் மெடிக்கலுக்கு போகணும். இப்போ ஒரு ஃபோன் பண்ணால் இந்த மட்டும் செய்யுங்க, இயற்கை முறையில் செய்யுங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஒருங்கிணைந்த பண்ணையும் இதே வயல் வேலைக்கும் இதோட இது தான் இயற்கை உரமாக தான் பண்ணிகிட்ருக்குறோம் மாட்டு வேலை. மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் ஜி அனிதா அவர்களை 0993444 1 2
4040 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.